any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand நெருக்கடியில் டிஎம்கே கூட்டணி வேட்பாளர்கள் சைக்கிள் உண்டு குக்கர் உண்டு பம்பரும் இல்ல பானையும் இல்ல என்டிஏக்கு ஒரு நியாயம் இந்தியாவுக்கு ஒரு நியாயமா கொதிக்கும் தமிழக கூட்டணி கட்சிகள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமாரும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவரும் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்பிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. ஆனால் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பானை சின்னத்தில் VCK வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றும் உள்ளனர். இதன் காரணமாக இந்த முறையும் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்தது. ஆனால் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தனர். இதன் காரணமாக VCKவினர் வேறு முடிவை எடுக்கலாம் என திட்டமிட்டனர். அதன்படி பானை சின்னம் கேட்டு யாரும் விண்ணப்பிக்காததால் அதனை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் 27ஆம் தேதியே முடிவு எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த மனுவிற்கு பதிலாக புதிய மனுவை தேர்தல் ஆணையத்தில் வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு VCKவினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் VCKவினர் அமமுக தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தை கொடுத்துள்ளனர். ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருக்கும் VCKவிற்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை என கூறியுள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் மட்டுமின்றி வேறு சில மாநிலங்களிலும் போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க இதேபோன்று நாம் தமிழர் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தினை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. இதனால் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் தமிழர் கட்சி சென்ற முறை போட்டியிட்ட கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டு விண்ணப்பித்திருந்தது. ஆனால் அந்த சின்னத்தை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு கொடுத்துள்ளனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் VCKவிற்கு பானை சின்னம் கிடைக்கும் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கிடைக்காதது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.